எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கம். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். சமீபத்தில் நான் பார்த்த ஒரு குறும்படம், சமீபத்தில் பார்த்தாலும் கூட அது ஒரு பழைய குறும்படம், நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தி அதர் பேர் அப்படிங்கிற ஒரு குறும்படம். அதில் என்னென்னா, ஒரு ரயில் நிலையம் இருக்குது. அங்கே ஒரு சின்ன பையன், ஒரு 7-8 வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன பையன், அவன் என்ன பண்ணுறான், காலில் செருப்பு போட்டிருக்கான். ஆனால் அந்த செருப்பு ரொம்ப தேஞ்சு போயிருக்கு. ரொம்ப கொஞ்சம் வேகமாக நடந்தால் கூட செருப்பு பிஞ்சிடும், அந்தளவுக்கு தேஞ்சு போயிருக்கு. அந்த செருப்புக்கு தகுந்த மாதிரி அந்த சிறுவன் நடக்கிறான். ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவனோட வலது காலில் இருக்கக்கூடிய செருப்பினுடைய வாறு அந்து போகிறது. என்ன செய்யறது அப்படின்னே தெரியாமல் அந்த ஒத்த செருப்பை கையில் எடுத்துகிட்டு, ஒத்த செருப்பை போட்டுக்கிட்டே ஒரு திண்ணையில் போய் உட்காறான். ரயில் நிலையம் எல்லா பயணிகளும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முயற்சி செய்கிறான் அந்த செருப்பை ஒட்ட வைப்பதற்காக, ஆனால் அவனால் முடியலை. இனி இந்த செருப்பை ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதற்கு பின்னாடி அவன் கண்களிலே கண்ணீர் வருகிறது. குனிஞ்ச மாதிரியே பார்க்குறான், எல்லாருடைய கால்களையும் பார்க்குறான். விதவிதமாக செருப்பு போட்டிருக்காங்க, நிறைய பேர் ஷூ போட்டிருக்காங்க. தனக்கு இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் அந்த சிறுவனுடைய கண்களில் தெரிகிறது. வந்த சமயத்தில் என்ன ஆகுது, அந்த ரயில் நிலையத்தில் இன்னொரு சிறுவன் வர்றான். அவன் ஷூ போட்டிருக்கான். அந்த ஷூ ரொம்ப பளபளன்னு இருக்குது. ஏக்கத்தோடு இந்த சிறுவன் அந்த ஷூவே பார்க்குறான். இப்போ அந்த சிறுவனுடைய அந்த பளபளன்னு ஷூ போட்டிருந்தான் இல்லையா, அந்த சிறுவன் அவனுடைய அப்பாவோட வரான். ரயில் புறப்பட போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வருகிறது. அந்த சிறுவனுடைய அப்பா அந்த சிறுவன் கிட்ட சொல்கிறாரு, வேகமாக வண்டியில் ஏறு, ரயில ஏறு, ரயில் இப்போ கிளம்பிடும். கூட்ட நெரிசலுக்குள்ள அந்த சிறுவன் ரயிலுக்குள்ளே ஏறுறான். காலில் அவன் போட்டிருந்த ஷூ தவறி ஒரே ஒரு ஷூ மட்டும் பிளாட்ஃபாரத்தில் விழுந்துருது. இதை ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சிறுவன் அதை கவனித்து பார்க்குறான். அந்த காட்சியை அவன் பார்க்குறான். கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினதுக்கு பின்னாடி ரயில் புறப்பட போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வந்தாச்சு. 1 மணி அடித்தாச்சு, மெதுவாக ரயில் புறப்பட ஆரம்பிக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த ஷூவை தவற விட்டு அந்த சிறுவன் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து அந்த ஷூவை பார்க்குறான். இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்த செருப்பு அந்து போன அந்த சிறுவன் என்ன பண்ணுறான், அவனுடைய செருப்பை கழட்டி விட்டுட்டு இந்த ஷூவை கையில் எடுத்து அழகு பார்க்குறான். ஆனாலும் இதுதான் சரி அப்படின்னு மனசுக்குள்ள அவனே சொல்லிக்கிட்டு அந்த ரயில் புறப்படக்கூடிய அந்த வேகத்திற்கு தகுந்த மாதிரி ஓட ஆரம்பிக்கிறான். கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த சிறுவன் கையை நீட்டுறான். இந்த சிறுவன் ஷூவை நீட்டிகிட்டே ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்திற்கு மேலே ரயில் வேகமாக போக ஆரம்பிக்கிறது. வேகத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஓடி பார்க்குறான். முடியாது அப்படின்னு தெரிஞ்சதற்கு பின்னாடி கம்பார்ட்மெண்ட்லேருந்து கையை நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுவன் கைக்கு போகிற மாதிரி இவன் கையில் இருந்த ஷூவை தூக்கி எறிகிறான். அது என்ன ஆகுது, அந்த சிறுவனுடைய கையை நீட்டிக்கிட்டு இருந்து அந்த சிறுவனுடைய கையில் பட்டு கீழே விழுந்துடுது. அவனால் அதை பிடிக்க முடியலை. மூச்சிறைக்க ஓடி வந்த இவன் அங்கே அப்படியே உட்காந்துறான். இப்போ கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறுவன் என்ன பண்ணுற, சிரிச்சுக்கிட்டே அவன் காலில் போட்டிருந்த இன்னொரு ஷூவையும் கலட்டி பிளாட்ஃபாரத்தில் போட்டுட்டு இந்த சிறுவனுக்கு பாய் டாட்டா சொல்லிட்டு அந்த ரயில் அங்கேருந்து புறப்படுகிறது. ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த ரெண்டு ஷூவையும் எடுத்து அவ்வளவு சந்தோஷப்படுகிறான் அந்த சிறுவன். அதான் அந்த படம். இது என்ன அப்படின்னா, 4 நிமிஷ குறும்படம் தான், ஆனால் இது ஒரு 40 ஆண்டு கால வாழ்க்கைக்கான வரைபடத்தை அது போட்டு கொடுத்ததாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏக்கத்தோடு ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்காம அந்த சிறுவன் ஊக்கமாக உற்சாகமாக உதவி செய்யணும் அப்படின்னு இறங்கினதுனால அந்த சிறுவனுடைய ஆசை அங்கே நிறைவேறியிருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வெள்ளை காகிதம் மாதிரி தான். இதில் நாம் பெற்ற அனுபவங்கள், இனி பெறக்கூடிய அனுபவங்கள், இதை வச்சு தான் அந்த காகிதத்தை நம்மளால் நிரப்ப முடியும். வெறும் ஒரு காகிதத்தில் இப்படிக்கு அன்புடன் அப்படின்னு எழுதி யாருக்குமே நம்மளால் கொடுக்க முடியாது. ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா, வாழ்க்கையில் ஏதாவது உருப்படியாக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சும்மா ஏக்கப்பட்டுக்கிட்டே இருக்காமல், இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டே இருக்காமல் இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.